வேளாண் துறையில் தன்னிறைவை அடைவதன் மூலம் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கு வலுப்படுத்தப்படும் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரு அவைகளின் கூட்டுக்கூட்டத்தில் நேற்று உரையாற்றிய அவர் விவசாயிகள் நலனுக்காகவே புதிய வேளாண் சட்டங்களை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். புதிய வேளாண் சட்டங்களின் பலன் நாடு முழுவதும் உள்ள 10 கோடி சிறு விவசாயிகளை சென்றடைய தொடங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 6 ஆண்டுகளில் விதை உற்பத்தி முதல் அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை சந்தைப்படுத்துதல் வரை வேளாண் துறையில் ஆக்கப்பூர்வ மாற்றங்களை ஏற்படுத்த அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டதாக கூறிய குடியரசுத் தலைவர் இதன் மூலம் இந்திய வேளாண் துறை நவீனமயமாவதுடன் விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். பிரதமரின் கரீப் கல்யாண் திட்டத்தின் மூலம் கொரோனா ஊரடங்கு காலத்தில் 80 கோடி பேருக்கு கூடுதலாக 5 கிலோ உணவு தானியம் வழங்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். வேளாண் விளைபொருட்களுக்கு அவற்றின் உற்பத்தி செலவை விட 1.5 மடங்கு அதிகமாக குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக கூறினார். வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையிலேயே இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கடந்த 5 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு இழப்பீடாக சுமார் 90,000 கோடி ரூபாய் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். குடியரசு தினத்தன்று தேசிய கொடி அவமதிக்கப்பட்டது துரதிருஷ்டவசமானது என்று குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர் அரசியல் சாசனம் நமக்கு பேச்சுரிமை வழங்கியுள்ள போதிலும் சட்டம் மற்றும் விதிமுறைகளை மதித்து செயல்படுவது அவசியம் என்றும் தெரிவித்தார். கொரோனாவுக்கு எதிரான அரசின் நடவடிக்கைகளை பட்டியலிட்ட குடியரசுத் தலைவர் அரசு உரிய நேரத்தில் மேற்கொண்ட சரியான முடிவு காரணமாக லட்சக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பதாகவும் கூறினார். தற்போது புதிதாக பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருவதுடன் குணமடைவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்றும் தெரிவித்தார். லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கில் சீன படையினர் நடத்திய தாக்குதலிலிருந்து நாட்டை காப்பாற்ற இந்திய வீரர்கள் 20 பேர் உயிர் தியாகம் செய்ததையும் அவர் நினைவு கூர்ந்தார். इन कृषि सुधारों का सबसे बड़ा लाभ भी 10 करोड़ से अधिक छोटे किसानों को तुरंत मिलना शुरू हुआ। छोटे किसानों को होने वाले इन लाभों को समझते हुए ही अनेक राजनीतिक दलों ने समय समय पर इन सुधारों को अपना भरपूर समर्थन दिया था। देश में अलग अलग फोरम पर देश के हर क्षेत्र में 2 दशकों से जिन सुधारों की चर्चा चल रही थी और जो मांग हो रही थी वह सदन में चर्चा के दौरान भी परिलक्षित हुई। वर्तमान में इन कानूनों का अमलीकरण देश की सर्वोच्च अदालत ने स्थगित किया हुआ है। मेरी सरकार उच्चतम न्यायालय के निर्णय का पूरा सम्मान करते हुए उसका पालन करेगी। मेरी सरकार ने लोकतंत्र में अभिव्यक्ति की आज़ादी और शांतिपूर्ण आंदोलनों का हमेशा सम्मान किया है, लेकिन पिछले दिनों हुआ तिरंगे और गणतंत्र दिवस जैसे पवित्र दिन का अपमान बहुत दुर्भाग्यपूर्ण है। जो संविधान हमें अभिव्यक्ति की आज़ादी का अधिकार देता है, वही संविधान हमें सिखाता है कि कानून और नियम का भी उतनी ही गंभीरता से पालन करना। நாட்டின் நலனை பாதுகாக்க தமது அரசு உறுதி பூண்டிருப்பதுடன் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருப்பதாகவும் தெரிவித்தார்.